சமயம் தமிழர்களுக்கு வணக்கம். உலகிலேயே மிக சிறந்த மருத்துவர் என்று போற்றப்பட்டவரும் நோய்களை கண்டறிய புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்தவருமான ரெனே லெனக் பிறந்த தினம்தான் இன்னைக்கு. இவரை பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ரெனே லெனக் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். தன்னுடைய 6 வயதா இருக்கும்போது தாயை இழந்த காரணத்தினால ஃபாதிரியாரான உறவுக்கார தாத்தா கிட்டதான் இவர் வந்து வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு. இவரை அடுத்து நான்ஸ் பல்கலைக்கழகத்துல மருத்துவம் பயிற்றுவித்துக் கொண்டிருந்த இவருடைய உறவுக்காரர் ஒருவர் தான் இவரை வந்து வளர்த்து வந்துட்டு இருந்தாரு. ரெனே லெனக்கை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் ஜெர்மன் ரெண்டு மொழிகளிலுமே சிறந்து விளங்கி வந்துட்டு இருந்தாரு. மொழிகளையும் தாண்டி தன்னுடைய படிப்புகள்ல கூட வந்து பல வெற்றிகளை கண்டு பல பரிசுகளையும் வந்து பெற்றிருக்கிறாரு. தன்னுடைய உறவுக்கார மாமாவுடனுடைய அந்த உதவியுடன் மருத்துவத்தை தன்னுடைய சிறு வயதில இருந்தே கற்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வழக்கறிஞரும் கவிஞருமான ரெனே லெனக்கினுடைய தந்தை இவர் மருத்துவம் படிப்பது பிடிக்காமல் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதனால ரெனே லெனக்கும் தன்னுடைய அந்த மருத்துவம் பயிலக்கூடிய ஆர்வத்தை அப்படியே வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. இதையடுத்து கிரேக்க மொழி கற்று அதுல வந்து கவிதைகள் எழுத வந்து ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து 1799 தான் மீண்டும் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய 19வது வயதுல பாரிஸ் சென்று எகோல பிராக்டிக் ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி நிறுவனத்துல வந்து படிக்கிறாரு. அங்க தன்னுடைய மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சைக்கான முதல் பரிசு வந்து வென்றிருக்கிறாரு. இதையடுத்து 1802 பாத்தீங்கன்னா மாணவராக இருந்த பொழுதே தன்னுடைய முதல் ஆய்வு கட்டுரையை வந்து இவர் வெளியிட ஆரம்பிக்கிறாரு. கல்லீரல் தொடர்பான நோய்கள் அப்புறம் ரத்தத்தில் காணப்படக்கூடிய நுண்ணுயிர்கள் தொடர்பான இந்த ஒரு ஆய்வு கட்டுரையை அவர் வந்து வெளிவிடுறாரு. இதைத் தொடர்ந்துதான் மருத்துவ அறிவியல் இதழ் ஆசிரியராக பணியாற்றி வந்தாரு. 1804 தன்னுடைய மருத்துவ படிப்பை இறுதியாக முடிச்சிடுறாரு. இதைத் தொடர்ந்து உடல் கூர்வு குறித்த பல வகுப்புகளை வந்து மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வந்திருக்காரு. இதையடுத்து 1808 அத்தனிக் மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாரு ரெனே லெனக். சிறிது காலம் சென்றதை அடுத்து இந்த ஒரு அமைப்பை வந்து சொசைட்டி அகாடமிக் டி பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பிரபல அமைப்புடன் வந்து ஒன்றிணைச்சிடுறாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு அமைப்புகளை நிறுவப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்திற்கு இடையில வந்து நோயியல் உடற்கூறியல்னு பல கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு. இதையடுத்து 1816 பாரிஸில் இருக்கக்கூடிய நெக்கர் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்திருக்காரு. இதன் தொடர்ச்சியா 1822 பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியில பேராசிரியராகவும் கூட பணியாற்றி வந்திருக்கிறாரு. இவர் காசநோய் புற்றுநோய் போன்று பல ஆய்வுகள் வந்து இந்த நோய்கள் குறித்து வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இவர் கண்டுபிடித்த நோய்களின் பெயர்களும் சிகிச்சை முறைகளும் தான் இன்றளவிலும் கூட பயன்பாட்டில் இருந்து வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனையும் கூட ரெனே லெனக் வந்து செஞ்சிருக்கிறாரு. அதாவது அஞ்சே காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா மார்பில காதை வச்சுதான் இதய துடிப்பு எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு இருப்பாங்களாம். இது வந்து ஆண்களுக்கோ இல்ல முதியவர்களுக்கோ குழந்தைகளுக்கோ கேட்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுறது கிடையாது. ஆனா அதுவே பெண்கள்னு வரும்பொழுது அது வந்து மருத்துவருக்கும் பெண்களுக்கும் இடையில ஒரு தர்ம சங்கடத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதனால இதுக்கு ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரெனே லெனக். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பொழுதுதான் அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. அதாவது ஒரு 2 குழந்தைகள் வந்து ஒரு மரத்தாலான நீண்ட குழாய் போன்று இருக்கக்கூடிய ஒரு கருவியை வச்சு பேசி விளையாடிட்டு இருக்கிறத மாதிரி பாக்குறாரு. இதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு சிந்தனை வருது. ஏன் இதை வந்து நம்ம இதய துடிப்பு கேட்கறதுக்கு வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சு அவரு இதை வச்சு, அதாவது ஒரு உருளை வடிவில் மரத்தாலான ஒரு உருளையை வந்து தயாரித்து அதன் மூலமாக இதய துடிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய வழிமுறையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. பின் நாட்கள்ல இது 3 பிரித்து கேட்கும்படியான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்காரு. பிரெஞ்சு மொழியில பாத்தீங்கன்னா ஸ்டெத்தஸ் அப்படிங்கிறது மார்பக பகுதியை வந்து குறிக்கும். அதே மாதிரி ஸ்கோப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோதித்தல் அப்படின்னு சொல்லும். மார்பக பகுதியை வந்து சோதிக்கும் கருவியை இவர் கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த ஒரு கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பேரே வந்திருக்கு. மருத்துவத்துறையில இது போன்ற மகத்தான ஒரு மிகப்பெரிய வழிமுறைகளையும் நோய் கண்டறியக்கூடிய அந்த முறைகளையும் இவர் வந்து கண்டுபிடிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனையே வந்து படிச்சிருக்காரு. ஒரு மருத்துவராக ஒரு கண்டுபிடிப்பாளராக மட்டும் இல்லாம சமூகத்திற்கும் கூட இவர் நிறைய சேவைகளை வந்து செஞ்சு வந்திருக்கிறாரு. மக்கள் பணியிலையும் அறப்பணிகளிலும் ஈடுபட்டு வந்த ரெனே லெனக் தன்னுடைய 45வது வயதுல காசநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போயிட்டாரு.